بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. முஸ்லிம்களான நம்ம ஒவ்வொரு தங்களுக்கும் அடிப்படையா தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அஞ்சு விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா சலாமுக்கு பதில் சொல்றது. அதாவது ஒரு முஸ்லீம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு இன்னொரு முஸ்லீம் வந்து வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றது வந்து கட்டாய கடமையா இருக்கு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நோயாளிகளை நலம் விசாரிப்பது. அதாவது வந்து ஒரு முஸ்லீம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள போய் நலம் விசாரிப்பது வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு வந்து கடமையான விஷயமா இருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜனாசாவை பின்தொடர்றது. அதாவது ஒரு முஸ்லீம் வந்து மவுத் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ஜனாசாவை வந்து கபில் அடக்கம் செய்யறது வரைக்கும் அவங்களோட ஜனாசாவை பின்தொடர்றது கடமையான விஷயமா இருக்கு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா அழைப்பை ஏற்றுக்கொள்றது. அதாவது ஒரு முஸ்லீம் வந்து ஒருத்தவங்களை வந்து விருந்துக்கு அழைக்கிறாங்கன்னா அவங்களோட அழைப்பை மறுக்காம அவங்களோட வீட்டில் விருந்துக்கு செல்றது வந்து கடமையான விஷயமா இருக்கு. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா தும்பிய நபருக்கு பதில் கூறுவது. அதாவது வந்து ஒரு முஸ்லீம் வந்து தும்பிட்டாங்கன்னா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இருக்கவங்க வந்து இர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்றது வந்து கட்டாய கடமையா இருக்கு. ஸோ இந்த ஐந்து விஷயங்கள் தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்தாங்க. ஸோ இந்த ஐந்து விஷயங்களும் நம்மளோட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தால் தான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.